आराधिपे வாரம் தூய ஆவி
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையாளெம்மை நிறைத்து நீராழுகை செய்யும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு 25 இறை சொற்றொடர்கள் 1-13 முடிய அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரு நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டார்கள். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறான், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதி உடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டான். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியர்களும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியவே தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெர்பம் தொலைக்காட்சியின் வழியாக இறைவனுடைய அருள் ஆசீரை ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர் பெருமக்களே, இதோ இந்த நற்கருணை வழிபாட்டின் வழியாக நற்கருணை நாதனுடைய அருளாசிரை நாம் பெறுவதற்காக இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்று பலவிதமான வழிபாடுகளிலே நாம் ஆலயங்களுக்கும் சென்று தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாக சேர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவரை பல நேரங்களே நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து அவர் நம்மிடம் இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கும்? உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியா உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்வது மட்டுமல்ல, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. 10 கன்னியர் மணமகனுடைய தோழியர்கள் செல்கின்றார்கள்.
அந்த பத்து பேரில் ஐவர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள், திருமண மண்டபத்திலே அனுமதிக்கப்படுகின்றார்கள். மீதி ஐவர் இவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பெறக்கூடியவர்களாக வருகின்றார்கள். அனைவரும் சேர்ந்து வந்தவர்கள்தான், சேர்ந்த இடத்தை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் அங்கு நடந்தது என்ன? இதுதான் நம்முடைய சிந்தனையாக நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்று. ஐவர் முன்மதி உடையவர்களாகவும் ஐவர் முன்மதி அற்றவர்களாகவும், அதாவது நம்முடைய என் வார்த்தையிலே தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ஐந்து பேருக்கு அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள், ஐந்து பேர் அறிவில்லவர்களாக இருந்தார்கள். சில காரியங்களை செய்கின்ற பொழுது, நாம் தவறு இழைக்கின்ற பொழுது எல்லாரும் பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உனக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, ஏன் இப்படி பண்ணீங்க? ஆக எல்லாருக்குமே நமக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. ஆனால் அது இல்லை என்று சொன்னால், இருக்கிறது அதை சரியாக நாம் செயல்படுத்துவது கிடையாது. நம்முடைய அறிவை சரியான விதத்திலே பயன்படுத்தி இந்த அறிவின் வழியாக எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ புரிந்து கொள்ள வேண்டுமோ அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய இந்த புத்தியையும் அறிவையும் நம்முடைய முன்மதியான இந்த பகுத்தறிவு என்று சொல்கின்றார்கள், மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. இந்த அறிவை பயன்படுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவனை நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட நிலையை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. என்றாலும் அவரை புரிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம்? அதாவது இந்த உடலிலே இந்த உயிர் இருக்கின்ற வரையில்தான் இந்த உடலுடைய இயக்கமானது இருக்கிறது. இந்த உயிர் இந்த உடலிலே இல்லை என்றால் இந்த உடலுக்கு மதிப்பு என்பது கிடையாது. ஆக இந்த உடலிலே ஒளியாக இருந்து ஒளிர்ந்து கொண்டிருப்பது இந்த உயிர். ஆக இந்த உயிரை பராமரிக்க வேண்டியது, இந்த உடல் பராமரிப்பிலே நாம் எந்தளவுக்கு அக்கறை செலுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த விளக்குகளை அணையாமல் எடுத்து செல்ல வேண்டுமானால் அந்த விளக்குகளுக்கு விளக்கிலே போடக்கூடிய திரி எண்ணெய் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் எண்ணெய் இல்லைன்னா அதை அணையாமல் பாதுகாக்க வேண்டியது அந்த விளக்கை எரித்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கடமையாக இருந்தது. ஆனால் ஐவர் அதிலே வெற்றி கண்டார்கள். ஐவர் அந்த அறிவற்ற தன்மையிலே சிறிதளவு எண்ணெய் இருந்திருக்கிறது, ஆனால் மணமகன் வரக்கூடிய அந்த நேரத்திலே அங்கு எண்ணெய் இல்லாமல் போனதால் அந்த விளக்குகளை அவர்களால் ஏறி வைக்க முடியவில்லை. கடன் கேட்கின்றார்கள், முடியாது. பல நேரத்தில் நாம் கடன் கேட்போம், சில தலையில் சுமந்துட்டு வராங்க, வாங்கி அந்த சுமையை நம்ம சுமக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சுமந்து வரக்கூடிய மனக்கவலைகளையெல்லாம் வாங்கி நம்மால் சுமக்க முடியாது. அவர்கள்தான் சுமந்து ஆக வேண்டும். அவருடைய விளக்குகளை அவர்களுக்கு தான் எரிவிக்க வேண்டும். ஆகவே இந்த விதத்திலே அவரிடத்திலே கடன் கேட்கின்றார்கள். ஆகிய அது ஒரு இயலாத ஒரு காரியத்தினாலே அவர்கள் செல்லுகின்றார்கள். எங்கே வாங்க வேண்டுமோ அங்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது மனம் அருகின்றார். அங்கே கதவு அடைக்கப்படுகிறது. இவர்கள் வந்து அடைகின்றார்கள், கதவை தட்டுகின்றார்கள். அப்போ சொன்ன அந்த வார்த்தை தான், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று. ஓகே, பல நேரங்களிலே நாம் நம்முடைய எதிர்பார்ப்பில் எல்லாம் இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்தேன், இவ்வளவு செய்தும் கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்திருக்கின்றாரே என்ற ஒரு ஆதங்கம்தான். ஆகவே இந்த ஒரு அறிவை நாம் பயன்படுத்தி பல காரியங்கள் நாம் ஈடுபட்டு செய்து கொண்டிருந்தாலும் என்ன ஒரு சிந்தனையிலே, என்ன ஒரு எதிர்பார்ப்பில் நாம் செய்து கொண்டோம்? வெளியிலே வெளி தோற்றத்திலே பார்க்கின்ற பொழுது ஏதோ இவர் பெரிய ஒரு சமூக சேவை செய்வது போலும், பிறரன்பு சேவை செய்வது போன்றும், இது தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்யலாம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த விளக்கு உண்மையிலேயே மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயிரிய நோக்கத்திலே அவர் செய்தாரா, தன்னுடைய தற்பெருமைக்காக செய்தாரா, அல்லது கடவுளுடைய மகிமைக்காக இவற்றை எல்லாம் செய்தாரா? எல்லாம் அதிமிக கடவுளுடைய மகிமிக்கே என்று நாம் செய்தோம் என்றால் தன்னுடைய புகழ்ச்சியையும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் கடந்து கடவுளுக்காக நாம் இவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனையாக இருக்கலாம், பேசக்கூடிய பேச்சாக உரையாடலாக இருக்கலாம், செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கலாம், இதையெல்லாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த செயல்களை கடவுளுடைய நன்மைகளுக்காக நாம் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே இந்த நற்குறை நாத நம்முள் இருந்து எவ்வாறு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும்.
ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரரே, இந்த நற்கருணை ஆண்டரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய அறிவின் துணை கொண்டு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவனை இந்த நற்கருணை வழியிலே நாம் புகுத்தி இருந்து நாம் வழிபட்டு கொண்டு இருந்தாலும் அது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நற்கருணை மட்டும்தான் இருக்கின்றதா என்று நாம் நினைத்து கொண்டு இருந்தால் அது நம்முடைய சரியான புத்தி வேலை செய்யாத ஒரு நிலைதான். அதனால் இந்த நற்கருணை ஆண்டவர் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த நற்கருணை இருக்கிற அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்றார். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதே ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றார். தூய பவுலடிகளார் குறிப்பிடுவது போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் நடமாடும் ஆலயங்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்தது என்றால், இந்த ஒரு நிலையிலே நம்முடைய அறிவு வேலை செய்தது என்றால், நான் என்னை நான் முழுமையாக மதித்து வாழ்வேன், ஏனெனில் கடவுள் என்னிலே குடிகொண்டிருக்கின்றார். தான் ஒரு சித்தர் பாடல் மிக அழகாக சொல்லுவார், இந்த உடலை பற்றி சரியான ஒரு அறிவு தெளிவு இல்லாத நிலையை அவர் நினைத்து கொண்டிருந்த உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், இந்த உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பிலே ஒரு பொருள் கண்டேன். கொஞ்சம் தெளிவு பெறுகின்றார். இந்த உடம்பிலே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்வார். ஆகவே இந்த இழுக்கான இந்த உடம்பிலே தான், இந்த அழுக்கான உடம்பிலே தான் இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். இந்த நற்கரணையில் மட்டுமல்ல, நம்ம ஊரின் வழியாக நம்முடைய உடலில் இருந்து இறைவன் செயலாற்றி கொண்டிருக்கின்றான். அந்த இறைவனை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு உணர்வு வந்தது என்றால் ஒவ்வொருவரிலும் இதே இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். ஆகவே அந்த இறைத்தன்மையில் இருந்து கொண்டு நாமும் ஒரு மறு கிறிஸ்தவனாக, மறு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவளை என்று சொல்கின்ற பொழுது அதே நற்கருணை ஆண்டவர், அந்த நற்கருணையில் இருக்கிற அதே ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலும் இருக்கின்றான். ஆகவே என்னுடைய பேச்சுகளும் என்னுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆக இத்தகைய ஒரு அனுபவத்தை தான், அறிவைத்தான் அணையாது காக்கும் பொருட்டாக உள் ஒளியாக நாம் பெற்று வாழ வேண்டும் என்பதை இறைவன் இந்த பத்து கண்ணியின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவுக்கு ஒரு முன்மதி உடையவர்களாக, ஒரு அறிவாளிகளாக, புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கு பெற்று நற்கருணை ஆண்டருடைய ஆசிரை பெறுவதற்கு தயாரிப்போம். உயிரே நீதன் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டா, என் நெஞ்சில் வாசம் செய்தா, என் மீது பாசம் கொண்டா, என் நெஞ்சில் வாசம் செய்தா. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நற்கரணையின் வழியாக எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களையும், இந்த தொலைக்காட்சி வழியாக எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கின்றோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகள் என்னது என்பதை நீர் நன்கு அறிந்து புரிந்து வைத்திருக்கின்றீர்.
என்றாலும் எங்களுடைய மனித பலவீனத்தால் பல்வேறுபட்ட இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எங்களுடைய நாடு எங்களுடைய உலகம் முழுவதுமைக்காக நாங்கள் செவிக்கின்றோம். எல்லாவித ஆபத்துக்களிலுமிருந்தும் இதனால் வரையில் ஒவ்வொரு வரையும் பராமரித்து வரக்கூடிய உமது கருணைக்காக நாங்கள் நன்றி கூறுவதோடு தொடர்ந்து உமது பராமரிப்பு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரணி எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றே, எங்களோடு வாழ்வதோடு மட்டுமல்ல எங்களுள் இருந்து நீங்க மர இருந்து எங்கள் உள்ளத்திலே வாசம் செய்து எங்களை பராமரித்து வருகின்றேன். இந்த நற்கரணை வடிவில் மட்டுமல்ல எங்களுடைய உள்ளத்திலும் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வழியாக இந்த நற்கரணை வழிபாடு என்பது ஒரு முழுமை பெறுகிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமே ஒரு நற்கரணுடைய அடையாளங்களாக இருந்து நாங்கள் ஒவ்வொருவருமே நற்கரணை நாதனுடைய நன்மை தன்மங்களை சுமந்து செல்லக்கூடியவர்களாக சான்றுகளாக வாழவும் இவற்றின் மூலமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் நாங்கள் களையக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நல்ல அருளையும் ஆசிரையும் எங்களுடைய திருச்சபை தலைவர்கள், எங்கள் நாட்டு தலைவர்கள், எங்களுடைய சமூக தலைவர்கள், நாட்டில் உள்ள உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் குடும்ப அங்கத்தவர்களுக்கும் நீ தர வேண்டுமாய் இந்த நேரத்திலேயே செவிக்கின்றோம். மாண்புயர் கீதத்தை பாடி இறையா சிறை பெற நம்மையே நாம் தயாரிப்போம். அவர்களுக்கு அப்பம் அருளி நீரே, இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் பூரிவோ நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் பூரிவோ ஸ்தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம்